புதிய கேபிள் டிவி ஒழுங்குமுறை சட்டம் பிப்ரவரி 1 முதல் அமலுக்கு வருவதாக மத்திய தொலைத்தொடர்பு ஒழுங்காற்று ஆணையமான ட்ராய் அறிவித்தது. ஏற்கனவே கேபிள் ஆபரேட்டர்கள் மூலமாக 100 இலவச சேனல்களும் மக்கள் அதிக விரும்பும் கட்டண சேனல்களும் 160 முதல் 200 ரூபாய் கட்டணத்தில் வாடிக்கையாளர்கள் பார்த்து வந்த நிலையில் தற்போது புதிய கேபிள் டிவி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி செட்டாப் பாக்ஸ் இல்லாமல் கேபிள் சேவை இனி பெற முடியாது. கேபிள் டிவிக்கள் டிடிஹெச் சேவை கட்டாயமாக்கியுள்ளது. இதுவரையில் பல்வேறு டிடிஹெச் நிறுவனங்கள் பேக்கேஜ் சேனல்களில் நாம் பார்க்க விரும்பாத சேனல்களும் இடம்பெற்றிருக்கும். அதற்கும் சேர்த்து கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற நிலையில்தான் இதுவரை நடைமுறையில் இருந்தது. புதிய திட்டத்தின்படி இனி அதிக செலவு இருக்காது. நாம் பார்க்க விரும்பும் சேனல்களுக்கு மட்டுமே கட்டணம் செலுத்தினால் போதுமானது. வாடிக்கையாளர்கள் சுதந்திரமாக தங்களது விருப்ப சேனல்களை மாதந்தோறும் தேவைக்கேற்ற மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பும் இந்த புதிய திட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது. புதிய ட்ராய் அறிவித்த திட்டத்தின்படி 100 சேனல்கள் பார்க்க 154 ரூபாயை வாடிக்கையாளர்கள் கட்டணமாக செலுத்த வேண்டும். மேலும் வாடிக்கையாளர் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு சேனல்களுக்கும் GST சேர்த்து 23 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் ட்ராய் அறிவித்தது. இதற்கு பல்வேறு தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் ஜனவரி மாதம் அமலுக்கு வரவேண்டிய புதிய திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரியில் அமல்படுத்தப்பட உள்ள புதிய திட்டத்தின் ஒரு சலுகையை ட்ராய் அறிவித்துள்ளது. அந்த புதிய சலுகையின்படி 100 இலவசமாக பெறலாம், விருப்பமான கட்டண சேனல்களை பெறலாம் என்றும் கூறியுள்ளது. ஆனால் இவை அனைத்துமே அதே விலையில் 100 என்ற எண்ணிக்கையில்தான் இருக்க வேண்டும் எனவும் சேனல்கள் எவை என்பதை மக்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் ட்ராய் அறிவித்துள்ளது. மேலும் 100 முதல் 200 சேனல்கள் வரை இலவசமாக பார்ப்பதற்கு 177 ரூபாயில் இருந்து 248 ரூபாய் வரை 5 மூலம் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கட்டண சேனல்களுக்குமான விலை விவரங்கள் அந்தந்த சேனல் நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் பதிவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் DTH சேனலின் அதிகபட்ச கட்டணமாக 19 ரூபாய் மட்டுமே நிர்ணயிக்க வேண்டும் என ட்ராய் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் தற்போது 535 சேனல்கள் இலவச சேனல்களும் 330 கட்டண சேனல்களும் உள்ள நிலையில் கேபிள் டிவி ஆபரேட்டரோ DTH நிறுவனமோ தாங்கள் வழங்கப் போகும் அடிப்படை பேக்கேஜில் இலவசமாக வழங்கப் போகும் 100 எவை என்பதை பார்த்தால்தான் இதற்கான முழுமையான வடிவம் கிடைக்கும். ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தின் மாதாந்திர பட்ஜெட்டில் தொலைக்காட்சி சேனல்களுக்கு என்று மேலும் கூடுதலாக சில ரூபாய் செலவழிக்க வேண்டுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். DTH நிறுவனங்கள் ஏழைகளின் வீட்டில் குடியேற முன்னணி சேனல் குழுமங்கள் இந்த வாய்ப்பை தவறவிட மாட்டார்கள். தங்களின் சேனல் விலையை குறைத்து அதிக பார்வையாளர்களை ஈர்க்கவே விரும்புவார்கள் என்பதால் போக போக கட்டணங்கள் குறையவே வாய்ப்பிருக்கும். குயிக்லைன் நியூஸ் செய்திகளுக்காக ஷாலினி மற்றும் பாஷா.